அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பதவி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து அச்சய இலக்கண பதவி, அதில் வந்து அச்சய இலக்கணம் சொல்கிறீங்க, அச்சய ராசி சொல்கிறீங்க. அச்சய ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தியோட நட்சத்திரம். உங்களுக்கு இப்போ குருதசை நடந்துச்சு அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் தான் உங்களுடைய அச்சய நட்சத்திரம். தயவு செய்து அச்சய நட்சத்திரத்து தான் நம்ம வந்து சந்திராஷ்டமம், கோச்சார கிரகங்களை பார்க்க வேண்டும். இதை வந்து நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன், நல்லா பாருங்கள். உங்களுடைய இன்றைய பொழுதில், இன்றைய லக்கணத்தில், இன்றைய ராசியில் உங்களுக்கு எது வந்து அதீதமான அழுத்தத்தை தாக்கத்தை கொடுக்கும்னா தசாபதி தான். இந்த தசாபுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றமாக மாற்றும் அப்படின்னு நம்புறீங்கல்ல, அப்போ அந்த தசாபுத்தியோட நட்சத்திரத்தை தான் உங்களுடைய அச்சய நட்சத்திரம்னு சொல்கிறேன், அச்சய ராசின்னு சொல்கிறேன். பாருங்கள், ஆய்வு பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு பாருங்கள், என்னையும் அச்சய ராசி அச்சய இலக்கணம்னு என்னென்னு கேட்டு பாருங்கள். அச்சய நட்சத்திரத்துக்கு தான் வந்து சந்திராஷ்டிரம் பார்க்கணுமா? சரி, சந்திராஷ்டிரம் பார்த்தா மனசு கஷ்டம் வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வருமா? வரும். ஆனால் இது எப்படியா தவிர்க்கிறது? எல்லாருடைய கேள்வி என்கிட்ட அதுதான். எல்லாருமே இன்றைக்கி வந்து அதிகப்படியான ஒரு கேள்வி வந்து, சார் நான் சந்திராஷ்டிரம் பார்ப்பேன் சார், அன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் சார், நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் சார், ஒரு ஃபோனை போட்டு திட்டி விடுவேன் சார், நான் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருப்பேன் சார், பக்கத்து வீட்டு கதை தட்டுறது என் வீட்டு கதை தொட்டி திட்டிகிட்டு போகிறான் சார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிற்க நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க, அதுக்காக இந்த பரிகாரம். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமும் தெரியும், கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி இல்லை 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம வாயில் வந்து ஊற்றி குடிக்கக்கூடாது, முழுங்கக்கூடாது. வாயில் வந்து நம்ம வாய்க்குள்ளேயே அடக்கிக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருங்க. அந்த தண்ணியை வந்து குடிக்கவே கூடாது, வாய் எப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ அந்த மூச்சு சுவாசத்தை கவனிங்க, உங்கள் வாழ்க்கை மாறுதான்னு பாருங்கள். இது வந்து சந்திராஷ்டிரம் மட்டும்தான் உங்களுக்கு இதுமாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லலை, அந்த 365 நாளுமே உங்கள் வாழ்க்கையுடைய மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சான்னு பரவாயில்லைங்க, ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்காது, உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு மிகப்பெரிய யோகங்க, அதை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அந்த தண்ணியை முடிஞ்சாலும் 15 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷம் கூட இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு என்ன பண்ண, அதிகமாக தண்ணியை குடித்த உடனே வாய் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு 15 நிமிஷத்தில். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து உள்ளார வந்து குடிங்க, உங்கள் வாழ்க்கையை மாறுங்க. அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான, அந்த காலையில் அந்த தண்ணி குடிக்கும் போகும்போது அந்த மூச்சோட சுவாசம் எப்படி இருக்குன்னு நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அந்த மூச்சை நீங்கள் என்றைக்குமே கவனிக்க மாட்டீங்க, உங்களுடைய மூச்சு சுவாசத்தை நீங்கள் கவனிங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் வாயில் தண்ணியை வைத்து கொண்டு அந்த மூச்சு அந்த முள்ள இழுக்கும்போது, அந்த இழுக்கும்போது அதோட சுவாசத்தை நீங்கள் தன்மையை உணர முடியும். அந்த சுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா மாற்றும். அன்னைக்கு உங்களுடைய புத்துணர்ச்சி, உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நன்றி சொல்லுங்கள், பஞ்சபோதத்துக்கு நன்றி சொல்லுங்கள், தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுங்கள், குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அன்னைக்கு அன்றைய நாள் உங்களுடைய வெற்றி நாள், டெய்லி சொல்லுங்கள். 365 நாள் டெய்லி நம்ம எப்படி சாப்பிட்றோம், 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாப்பாட்டு ஒதுக்குறோம்ல, அதே மாதிரி அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை வெற்றியாகும். இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றிங்க. டெய்லி செஞ்சு பாருங்கள், இன்னையிலே செஞ்சு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்குனத்தின் பிறகு ஒரு 1/4 பாட்டில் தண்ணி, அதாவது நம்மளுடைய இதில் வாயில் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு வாயை மூடிட்டு பேசாமல் அமைதியாக அந்த சுவாசித்து பார்த்துட்டு இந்த வீடியோட பின்பகுதியில் உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை மாறணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை மட்டும் செய்யுங்க. இதை வந்து எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ, எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் இருக்குது. அதேமாரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து நம்ம முயற்சி பண்ணால் நடக்காமல் ஒன்று, முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். கண்டிப்பாக வந்து இது யார் முயற்சி பண்ணுவா அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகம்,
அவங்களுடைய ராசி கட்டம் நல்ல நிலையில் இருந்தால், யோகமான பலன் கொடுக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வாங்க, செய்வீங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வீடியோட பின்பகுதியில் அதை பதிவு செய்யுங்க. பிரியதர்ஷினி அப்படிங்கிற தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க, கணவன் மனைவி உறவுகள் வந்து பிரச்சனையாகவே இருக்குது, இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, இப்போ ஏ லக்கணம் வந்து மிதுன லக்கணம், ஏஎல்பி லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு லக்கணாதிபதி புதன் 11, நட்சத்திராதிபதி உத்தர நட்சத்திரம் 11, அதேமாரி ஏழாம் அதிபதி குரு அட்டமத்தில். அப்போ பார்த்திங்களா 6, 8, 10, 12 பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, கரெக்டாக 2020 அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு, 2020 அக்டோபர்லேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ ஏழுக்குடியம் குரு அட்டமத்தில், அங்கே ஏழாம் வீட்டோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதுவும் அட்டமத்தில், அடுத்து வரக்கூடிய உத்தரட்டாதி அட்டமத்தில், அடுத்தவருக்கு புதன் 11, அதை விட்டு ஜாதகருக்கும் கணவன் மனைவி உறவுகள் வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பு ஏற்படுத்துது. சார் வயது 22 தான் சார் ஆகுது, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இது லக்னாதிபதி 11, சூரியன் 11, உத்தரம் 2, 3 வருஷம் 4 மாதத்துக்கு இருதார யோகத்தை காமிக்குது. சார் மறுபடியும் ஒரு முகூர்த்த தேதியை குறிங்க, உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று அந்த திருமாங்கல்யத்தை மறுமங்கல்யமாக மாற்றிக்கொள்ளுதல், மறுமங்கல்யம் இணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறதா இந்த ஜாதகருக்கு ஒரு வழி உண்டு. இல்லை அப்படின்னா ஜாதகருக்கு இருதார யோகத்தை கொடுத்துவிடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும், அதாவது பாதையை பார்க்குறோம், அந்த பாதையில் பிரச்சனைன்னா பொறுமையாக போகணும், இல்லை வந்து அந்த போகக்கூடாது. இப்போ போயாச்சு, அந்த பாதையில் பிரச்சனைக்குரிய பாதையில் திருமண வாழ்க்கையில் போயாச்சு அப்படின்னா அமைதியாக தான் போகணும். இல்லைங்க நான் பாட்டுங்க, நான் இப்படியெல்லாம் புரியாதுங்க, நான் பாட்டுங்க என் இஷ்டத்தை தான் செய்வேன் அப்படின்னா கணவன் மணி உறவுகள் அப்படிங்கிறது இன்னும் பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு வரை போகிறோம். ஏன்னா ஆறாம் அதிபதியும் அட்டமாதிபதியும் தொடர்பு இருந்துச்சுனாலே கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு கண்டிப்பாக உண்டு. சார் கன்னிலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அட்டமத்தில் இருக்கும்போது, அது ஏழாம் அதிபதியோடு சேரும்போது திருமண உறவுகள் என்பது கண்டிப்பாக பாதிக்கப்படும் சார். இதை நீங்கள் எல்லா ஜோதிடர்களுக்கும் இதை பாருங்கள், இதை பாருங்கள், உணருங்க. இதை பார்த்தா தானங்க தெரியும் நடக்கக்கூடிய தசை, குரு தசை, அட்டமாதிபதி தசை. நம்ம என்ன சொல்லுவோம், அட்டமாதிபதி தசையில் எப்படி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், சுக்கர புத்தி 12 இருக்கக்கூடிய புத்தி விரயத்தை தானே கொடுக்கும். கவனமாக பாருங்க ஐயா, ஏன்னா இரண்டு குடும்பங்கள், இரண்டு வகையான பெரிய ஒரு உறவுகள், கணவன் மனைவி பந்தம், அம்மா அப்பா, மாமனார் மாமியார், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். தயவுசெய்து திருமணப்புறத்தம் பார்க்கும்போது மிக மிக கவனமாக பாருங்கள். அல்லது நீங்கள் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தள்ளி போட்டால் கூட சொல்லலாம். ஏன்னா 22 தான் இப்போ ஆகுது. இப்போ போய் ஒரு ஆரம்பித்த உடனே இவ்வளோ பிரச்சனை வரும்போது கொஞ்சம் கவனமாக முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜோதிடத்தை நம்பி, ஜோதிடர்களை நம்பி ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் என்பது எளிமை. ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் எல்லாரும் ஒரு மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து தயவுசெய்து இந்த பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புத்தகம் வச்சுக்கிறாங்க, இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்தமாதிரி பொருத்தம் பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து, உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பார்த்து நல்ல தெளிவான முடிவெடுங்க. பாருங்கள் 1 வருஷத்துக்குள்ளே இந்த கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்கிற 22 ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனைனா அதோடய வாழ்க்கை எவ்வளோ தூரம் கடந்து செல்லணும், எவ்வளோ கொடூரமான மனதுக்குள்ளே ஒரு வேதனையை அழிவிக்கும் அந்த பெண். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பதிவு பண்ணும். முருகன் அருளால் எங்கள் வாழ்க்கை வந்து வளமாகணும், சேரணும் நம்ம வேண்டுவோம். ஆனால் வந்து மருமங்கலியம் கட்டுவதை தவிர வேறு ஒன்றும் இதில் ஒரு தீர்வு கிடையாது. கண்டிப்பாக வந்து 2025 வரைக்குமே இவர்களுக்கு போராட்டமான காலமாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்து செல்லணும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.